தமிழுக்கும் அமுதென்று பெயர், அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிர்க்கு நேர். இந்த வரி எங்கெல்லாம் சொல்லப்படுதோ அங்கெல்லாம் ஒரு கவிஞனோட பேரும் கண்டிப்பாக சொல்லப்படும். அவர் தான் தமிழ்நாட்டில் இருக்க புதுவை மாவட்டத்தில் அப்பா கனகசபை முதலியார், அம்மா லக்ஷ்மி அம்மாள். இவங்களுக்கு 1891 ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி பிறக்கிறாரு. அவரோட பெயர் சுப்புரத்தினம். அவங்களோட அப்பா மேலே உள்ள அதீத அன்பால் அவரோட பேரை கனக சுப்புரத்தினம் அப்படின்னு மாற்றி வச்சுக்கிறாரு. மக்களால் சொல்லப்படுற பேர் பாவேந்தர் பார்திதாசன். இவர் சின்ன வயசுலேயே தமிழ் மேலே அதிக பற்று உள்ளவராக திகழ்கிறாரு. புதுவையில் இவரோட தந்தை பெரிய வணிகராகவும் வேலை செய்கிறாரு. அந்த சமயத்தில் பிரெஞ்சு புதுவையை ஆக்கிரமிப்பு செஞ்சனால இவரோட பள்ளி வாழ்க்கையை பிரெஞ்சு பள்ளியில் தான் தொடங்க வேண்டியதாக இருந்துச்சு. பாரதிதாசனோட ஆசிரியர் திருப்புலிசாமி ஐயா கிட்ட தமிழ் இலக்கியம், இலக்கணம், சைவ சித்தாந்த வேத நூலையும் முறையாக கற்றுக்கிறாரு. அதுக்கப்புறம் தமிழ் பள்ளியில் படிக்க அவருக்கு வாய்ப்பு கிடைக்க அவரோட பள்ளி வாழ்க்கையை தமிழ் பள்ளியிலேயே முடிச்சுட்டு அவரோட 16ஆவது வயசில் புதுவையில் இருக்க கால்வே கல்லூரியில் ஜாயின் ஆகிறாரு. அங்கேயும் தமிழ் பாடத்தையே தான் எடுக்கிறாரு விருப்ப பாடமாக. நல்லா படிக்கிறாரு. அவரோட கடுமையான உழைப்பாலும் தமிழ் மேலே இருக்க பற்றாலும் 3 வருஷம் முடிக்க வேண்டிய கல்லூரி படிப்பை 2 வருஷத்தில் முடிக்கிறாரு. அதோடு இல்லாமல் கல்லூரியிலேயே முதல் மாணவனாகவும் திகழ்கிறாரு. 1919 காரைக்காலில் இருக்க ஒரு அரசு கல்லூரியில் தமிழாசிரியராக பதவியேற்று அவரோட பணியை தொடங்குறாரு. அதோட 1920 பழனி அம்மையார் அப்படின்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்து 8 ஆண்டுக்கு அப்புறம் மன்னன் அப்படின்ற ஒரு ஆண் குழந்தையும் பிறகுது. அதுக்கப்புறம் சரஸ்வதி, வசந்தா, ரமணி அப்படின்ற 3 மகள்களும் இவங்களுக்கு இருக்காங்க. பொதுவாக பாரதிதாசன் பாரதியார் மேலே அதிக நட்பு உடையவராக திகழ்ந்தார். இந்த சமயத்தில் பாரதிதாசனோட நண்பனோட வீட்டுக்கு இவர் பாட போக அங்கே பாரதியார் வர இவங்க 2 பேர்த்துக்கும் நட்பு இன்னும் அதிகமாக பாரதிதாசன் அவரோட இயற்பெயரான கனக சுப்புரத்தினம் அப்படின்ற அந்த பெயரை பாரதிதாசன் அப்படின்னு மாற்றிக்கிட்டாரு. இதுக்கப்புறம் அவர் வெளிவிடுற புத்தகம், உரைநடை எல்லாமே பாரதிதாசன் அப்படின்ற அந்த பெயரில் தான் வெளிவிட்டு வந்தார். இந்த காலகட்டத்தில் பாரதிதாசன் சுதந்திர போராட்டத்திலையும் ஈடுபட திராவிட இயக்கத்தில் பெரியார் அதுக்கப்புறம் பல அரசியல் தலைவர்களோடு சேர்ந்து பல போராட்டத்தையும் பண்ணுறாரு. இதனால் பல தடவை சிறைக்கும் போயிட்டு வராரு. இவரோட தமிழ் இலக்கண இலக்கிய அறிவாட்டில் தெரிஞ்சுக்கிட்ட அன்னைக்கு இருந்த திரையுலகம் கதைக்காகவும் வசந்துக்காகவும் இவர்கிட்ட வாய்ப்புகளை அள்ளி குமிச்சதுன்னே சொல்லலாம். அன்னைக்கு இருந்த அரசியல் வட்டாரமான பெருந்தலைவர் அண்ணாதுறை, மு. கருணாநிதி, எம்ஜிஆர் அவங்கக்கிட்ட இருந்து நல்ல பாராட்டுகளும் இவருக்கு கிடைக்க அரசியலையும் இவருக்கு வாய்ப்பு கிடைக்கிது. 1954 புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் 5 ஆண்டுக்கு அப்புறம் நடந்த சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைஞ்சிடுறாரு. அதுக்கப்புறம் அரசியலேருந்து பின்வாங்கவும் செய்கிறாரு. இவர் படைத்த படைப்புகள் ஏராளமாக இருந்தாலும் மக்களை சிந்திக்க வச்ச புத்தகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பாண்டியன் பரிசு, பெண் விடுதலை, குடும்ப விளக்கு, அழகின் சிரிப்பு, இசையமுது, விடுதலை வேட்கை. பாரதிதாசன் தமிழ் ஆசிரியராகவும் கவிஞராகவும் அரசியல்வாதியாகவும் திரைக்கதை எழுத்தாளராகவும் விளங்கியிருக்கார். இந்த மனிதரை பெரியார் புரட்சி கவிஞர் அப்படின்ற பட்டமும் அறிஞர் அண்ணா புரட்சி கவி அப்படின்ற பட்டமும் கொடுத்து கௌரவம் செஞ்சுருக்காங்க. 1946ஆவது வருஷத்தில் பாரதிதாசனோட அமைதி ஊமை அப்படின்ற நாடகத்துக்கு தங்கக்கிளி பரிசு அப்படின்ற ஒரு பரிசையும் ஜெயிச்சிருக்காரு. 1964 ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி இயற்கை மரணம் அடைகிறாரு. இவரோட நினைவாக தமிழக அரசு வருஷம் கவிஞர்களுக்கு பாரதிதாசன் விருதை தந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அப்படின்ற ஒரு பெயரில் பாரதிதாசனுக்காக பல்கலைக்கழகமும் ஒன்று அமைச்சு தந்திருக்காங்க தமிழ்நாடு அரசு. இவரோட மறைவுக்கு அப்புறம் 1970ஆவது வருஷத்தில் பிசிராந்தையர் அப்படின்ற அந்த நாடகத்துக்கு சாகித்ய அகாடமி விருதும் வழங்கியிருக்காங்க. 2001 சென்னை தபால் நிலையம் பாரதிதாசனுக்கு அஞ்சல் தலையும் வெளியிட்டு கௌரவமும் படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் அண்ட் பாய்.